நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஹார்பரில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா போட்டு அவ்வளோவா போகலாம் நண்பர்களே. ஒரு 150 போட்டு போன இடத்துல 30 போட்டு தான் நண்பர்களே போயிருக்கு. இப்போ நம்ம ஒரு போட்டு, அதாவது ஒரு வள்ளத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம அந்த வள்ளத்தோட முதலாளிகிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம உள்ளே ஏறியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிற நண்பர்களே. சரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. 150 போட்டு போகிற இடத்துல 30 போட்டு போனால் நீங்களே பார்த்துக்கோங்க, யாருக்குமே வேலை இருக்காது நண்பர்களே. இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த போட்டு இனிமேல் போகாதான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா மீன்பிடி கால தடை வந்துடும், அதனால் அந்த போட்டுகளும் போகாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்தில் 30 போட்டு போயிருக்கு. அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பரலையே, அதுதான் இன்றைக்கி வ்ளாகில் பார்க்க போகிறோம். சரியா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கேன், பாருங்கள் பரலையே. சரியா இது கண்ணாடி பாறைன்னு நினைக்கிறேன் பரலையே. இந்த மீன் எனக்கு சரியாக தெரில, பேர் கண்ணாடி பாறை மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஊளி மீன் நண்பர்லே, ஊளி மீன். இது இந்த மீன்லாம் உங்களுக்கு தெரியும், ஊளி மீன். இதெல்லாம் பாருங்கள், ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி இருக்குது. இந்த மீன் ஏஞ்சல் ஃபிஷ், கிளாத்தி கூட சேர்ந்தது நினைக்கேன், ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி இருக்குது. வேறு இது மடவாக்கண்ட மாதிரி இருக்குது, மண்ணான்னு வேறு சொல்லியிருந்தாங்க இந்த மீன் பேர். இது எனக்கு சரியாக தெரியல நண்பர்களே. புதுசு மீனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மஞ்சப்பாறை நண்பர்களே. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே மஞ்சப்பாறை தான். இது ஒரு அரை வட்டக தேர்வு நண்பர்களே. மஞ்சப்பாறை இது என்ன மீன்? என்ன மீன்? கீழி நண்பர்களே. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கீழி நண்பர்களே, கீழின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியல நண்பர்களே, புது மீனாக தெரியுது. இது வந்து கீழி, இதுவும் எனக்கு புதுசாக தான் தெரியுது நண்பர்களே. இதெல்லாம் சங்கரா கூட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மீனெல்லாம் சங்கரா மீன் கூட சேர்ந்தது போல. இது நண்பர்களே கொச்சாம்பாறை நண்பர்களே. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொச்சாம்பாறைன்னு சொல்லுவோம். கொச்சாம்பாறை இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதான் மத்திச்சாலை நண்பர்களே. மத்திச்சாலைன்னு சொல்லுவாங்க, இது வந்து மத்திச்சாலை. இது பாருங்க, இது கருப்பு வாவல் மீன் நண்பர்களே. வாவல், கருப்பு வாவல். இது சைஸ் சின்னது நண்பர்களே, இது சைஸ் சின்னது. இது பாருங்க பெரிய மீன், இது கொஞ்சம் 1/2 கிலோ 1 கிலோ 3/4 கிலோ சைஸ் நண்பர்களே. இது பாருங்கள், இதுதான் சீலா மீன் நண்பர்களே. வெள மீன்னு சொல்லுவீங்க, வெள மீன் இல்லை சீலா மீன், பஞ்சரான்னு சொல்லுவீங்கல்ல அந்த மீன் நண்பர்களே. ஃபுல்லாக குட்டியாக தான் இருக்குது, உள்ள சீலா மீன் குட்டி. உள்ளமே சாலை தான். இது சூடா நண்ணே? இது சூடா? இது சூடா நண்பர்களே, சூடா. ஒரு வட்டை இருக்குது ஃபுல்லாக, அதுவும் சூடாதான். இது பாருங்க நண்பர்களே, கடல் கிளறு. ஒரு மீன் மட்டும் எப்படியோ கிடக்கு, கடல் கிளறு. கிட்டு பாருங்க, இது ஃபுல்லாக கடல் கிளறு. ஆ சரிங்க, ஃபுல்லாக கடல் கிளறு நண்பர்களே. ஒரே ஒரு நண்டு மட்டும் இருக்குது, பொட்டு நண்டு ஒன்று கிடக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக வாழை மீன் நண்பர்களே, வாழை மீன். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நண்பர்களே. இந்த வாள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இப்படி ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னொரு வாழை பார்த்தீங்கன்னா வாள் வந்து இப்படி ஊசியாக இருக்கும், அதில் ரொம்ப முள் தெரியும் நண்பர்களே. இந்த மீன் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நண்பர்களே. இந்த வாழை மீன், இது ஃபுல்லாக வாழை. இது பாருங்க ஸ்குட்டுன்னு சொல்லுவோம்ல, கனவா நண்பர்களே. இது கனவா, கனவா, இதெல்லாம் கனவா. இது ஃபுல்லாமே 2 வட்டகம் இருக்கு நண்பர்களே. கனவா சின்ன கனவா இது. இது பாருங்க, இது பெருசாக இருக்கு பாருங்க, இந்த கனவா ஃபுல்லாக பெருசாக இருக்கு. இது சைஸ் கூட பெரிய கனவா நண்பர்களே. இந்த கனவா பாருங்க, இதுவும் பெரிய கனவா. இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே, இது கீழே நான் நிற்கேன் பார்த்தீங்களா நண்பர்களே, இதில் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது நண்பர்களே. மீனை பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டு வச்சுடுறாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வட்டகையில் எடுத்து 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 தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு லோடு ஏற்றிடுறாங்க நண்பர்களே. பாருங்கள், ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்குது, அதில் ஏற்றிடுறாங்க லோடு.
எல்லாம் அப்படி தான் நண்பர்கள் ஏற்றுறாங்க. லைனாக ஏற்றிடுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு வட்டையாக மீனை பிரித்து பிரித்து தனித்தனி மீன் என்னென்ன டைப்பு இருக்கோ, அந்த டிஃப்ரெண்ட் டைப்பாக என்னென்ன மீன் இருக்கோ ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி மட்டகை போட்டு பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு அதை ஏற்றிடுறாங்க நண்பர்கள். அதெல்லாம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏலம் எடுக்கிற இடத்துக்கு அப்படி போயிடும் நண்பர்கள். இந்த இங்கே ஒரு வண்டி இருக்குது, இது ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள். இது என்ன மீன்? இது வந்து இந்த சடையா, இந்த வயிற்றுல ஒன்று எடுப்பாங்களே அந்த மீனா, இது இது சடையா நண்பர்களே, சடையானா. இது ஊமிங்க, இது வந்து சீலா மீன் நண்பர்களே, இது அந்த ஊமிங்கிற மீன் நண்பர்களே. இது சடையா ரால் நண்பர்களே, ஃபுல்லாக ராலு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி பீஸ் பாருங்கள், மீன் அப்படியே முழுங்கியிருக்க நண்பர்களே, மீன் அப்படியே தின்னுருக்கு பாருங்கள். அந்த காரல் மீனை, காரல் மீன் அப்படியே தின்னுருக்கு இந்த ஜெல்லி பீஸு. இது பாருங்கள் இப்போ பிதுக்கு வரும் பாருங்களேன், இது பாருங்கள் இந்த ஜெல்லி பீஸ் பார்த்தீங்கன்னா அது தின்னு வச்சுருக்கு, செமிக்கலாம் நண்பர்களே. இப்போ தான் பிடிச்சிருக்காங்க வலையில், வலையில் அப்படியே மாட்டிக்கிச்சு. செமிக்கலை மீனெல்லாம், இந்த மீனெல்லாம் அப்படியே செமிக்கலை பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கலரு பல 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 பலன் மின்னுது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா போட்டில் மீன் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீனெல்லாம் எடுத்துட்டாங்க, நல்லா சரியாக வீடியோ எடுக்க முடியல நண்பர்கள். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மீன் எடுத்துகிட்டு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள். இந்த ட்ரைசைக்கிளில் தான் நண்பர்களே மீன் வந்துச்சு. நம்ம வள்ளத்தில் ஏற்றுனோம் பார்த்தீங்களா, அந்த மீனை எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்படியே இங்கே மேடை மாதிரி இருக்கும் நண்பர்களே, ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு வந்து ஏலம் விடுவாங்க நண்பர்களே. இப்போ பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கேன் பாருங்கள், எப்படி ஏலம் விடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரியா நண்பர்களே, பேச்சாளர் வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். 1200 எல்லா மீனையும் உடனே தான் மீன் எடுத்தாங்க ஏலம். இப்போ ஏலம் எடுத்தோன்னே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் ஏலம் வர இடத்துல இருக்கிறவங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நண்பர்களே. எடுத்துக்கொண்டு போய் அவங்க வண்டி முன்னாடி வச்சு வட்டையை வச்சுட்ருவாங்க, அவங்க மீனை தூக்கி தட்டினோடனே அவங்க வட்டையெல்லாம் எடுத்து வந்துடுவாங்க நண்பர்களே. நண்பர்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாலை, அயில, முண்டக்கண்ணி, மத்தி இந்த மாதிரி மீன்கள்லாம் இந்த இடத்துல ஏலம் விடுவாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காண்டி மட்டும்தான், கனவா இருக்குல்ல ஸ்வீட்டு, இந்த கனவா காண்டி மட்டும்தான் நண்பர்களே. இந்த இடம் ஃபுல்லாமே அதுக்காண்டி மட்டும் தான், வேறு எதுவுமே அங்கே ஏலம் விட மாட்டாங்க. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நாட்டு சாலை வந்தால் இருக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராலு, இந்த கனவா அதுவும் அங்கேயே இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டபத்தில் வந்து என்ன செய்யணும்னா கலசல் மீன் இருக்குது பார்த்தீங்களா, கலசல் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும், அங்கே தான் ஏலம் விடுவாங்க கலசல். இந்த மண்டபத்திலே கடைசி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைசி பகுதியாக அங்கே என்ன ஏலம் விடுவாங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கிளி மீன், அது போக அந்த லெதர் ஜாக்கெட் மீன், சீலா மீன், ஊளி, இந்த மாதிரி மீன்கள்லாம் அந்த செட்டில் கடைசியில் தான் நண்பர்களே ஏலம் விடுவாங்க, கடைசியில் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே 30 போட்டு தான் போட்டு போயிருக்கு, வியாபாரி யாருமே இல்லை நண்பர்களே. பாருங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆளாக குஞ்சு தான் இருக்கும், இங்கே நான் நிற்கவே முடியாது, நம்ம நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆளாக தான் இருப்பாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா யாருக்குமே தொழில் இப்போ ஓடலை பாருங்கள்,
ஆளேந்தா மொத்தத்துல இவ்வளவுதான் வந்திருக்காங்க. இன்னைக்கு வியாபாரி மொத்தத்துல இவ்வளவுதான், இங்க இருக்கிறவங்களும் இவ்வளவுதான் வந்திருக்காங்க. சாலை ஒரு வட்டம் மத்திச்சாலே 2500 ரூபா போகுது நண்பர்களே. யார் எடுத்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்க முடியும்? கிலோ 100 ரூபா 130 ரூபா விழுகுது, ஒண்ணுமே செய்ய முடியாது நண்பர்களே.